உங்களை எல்லாருமே நம்புறாங்க. உங்க பாஸ்டர் உங்களை நம்பலாம், உங்களுடைய அம்மா அப்பா உங்களை நம்பலாம், உங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை நம்பலாம், எல்லாருமே. இல்லனா நீங்க பைபிளை தூக்கிட்டு போகும்போது கூட நிறைய பேர் உங்களை நம்பலாம். நீங்க பைபிளை தூக்கிட்டு அறைக்குள்ள ஜெபம் பண்ண போகும்போது என் பிள்ளை ஜெபம் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா அப்பா நம்பலாம். நீங்க ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறதுக்காக சர்ச்சுக்கு போறேன்னு சொல்லும் போது ஊழியத்துக்கு போற இடத்துல எல்லாருமே உங்களை நம்பலாம். ஆனா நான் உங்களை பார்த்து கேட்கறேன், இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க உங்களை நம்புறது ஓகே, கர்த்தர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்புவாரா? ஆண்டவர் உங்களை நம்ப முடியுமா? ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருடைய கண்ணை நீ ரொம்ப அழகா மறைச்சிடலாம். அவங்க கண்ணை மறைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல. நான் சொல்றேன், உங்க அப்பா விட நீ பெரிய டேலண்ட் ஆன ஆளு, உங்க அம்மா விட பெரிய டேலண்ட் ஆன ஆளு. உங்க அம்மாவுக்கு எப்படி சொன்னா உங்க அம்மா மாறுவான்னு உங்களுக்கு தெரியும். உங்க அம்மா என்ன, உங்க அப்பா என்ன சொன்னா உங்களை ரொம்ப பிரியமா ஏத்துக்குவாருன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ரொம்ப அழகா கத்து வச்சிருக்கீங்க. உங்க அப்பா விட்டு வேற எதுவுமே தேவையில்லை. உங்க அம்மாட்ட நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்ன உடனே அவங்களுடைய இருதயம் அப்படியே பொங்கிரும். அவ்வளவுதான், என் பிள்ளை ஜெபம் பண்ண போறான் அப்படின்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நான் சொல்றேன், யாருமே யாருமே பார்க்கலன்றதற்காக, உங்க அம்மா அப்பா கண்டுபிடிக்கலன்றதற்காக நீங்க செஞ்சது எல்லாம் யாருக்குமே தெரியாதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், நிறைய பேர் மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. மொபைல்ல நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு ஹிஸ்டரிக்கு போய் அந்த ஹிஸ்டரியில உள்ளது எல்லாத்தையுமே ஆல் டெலிட் கொடுத்துறாங்க. டெலிட் கொடுத்த உடனே நிறைய பேர் என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா, அவ்வளவுதான், இனி என் போன்ல யூஸ் பண்றது யாருமே பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய போன்ல வந்து லாக் போட்டுட்டு அதை வச்சுட்டு யாருக்குமே கொடுக்காம அவ்வளவு டேலண்டா நிறைய பேர் மறைக்கிறாங்க. நான் சொல்றேன், உன் போனுடைய ஹிஸ்டரியை நீ டெலிட் பண்ணலாம், இல்லனா உங்க போனை நீங்க ஃபார்மட் பண்ணலாம், உங்க உங்க சிஸ்டத்துல இருக்கிற ஹிஸ்டரி எல்லாம் டெலிட் பண்ணலாம். யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனா நான் ஒன்னு சொல்றேன், ஆண்டவருக்கு தெரியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எல்லாமே நிர்வாணமா இருக்கிறது. கர்த்தருடைய கண்ணை யாருமே இந்த உலகத்துல இருக்கிற யாருமே நம்ப யாருமே மறைக்கவே முடியாது. நீ மறைக்க முடியாது மக, நீ மறைக்க முடியாது மக. அவருக்கு முன்னாடி எல்லாம் வெளியரங்கமா இருக்குது. நான் சொல்றேன், நீங்க பாட்டு பாடலாம் பிரதர், நீங்க டான்ஸ் பண்ணலாம் பிரதர், நீங்க 10 கீபோர்டு வச்சு ஒன்னா வாசிக்கலாம் பிரதர், நீங்க பாட்டுல அவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம் பிரதர். ஆனா நான் சொல்றேன், நீங்க மேடையில நிக்கிறதுனாலயோ, நீங்க பாட்டு பாடுறதுனாலயோ, இல்லைன்னா நீங்க வேற எதை ஒண்ணு செய்யறதுனாலயோ ஆண்டவரை இங்க இருக்கிற யாருமே கவர்ந்து இழுக்க முடியாது, ஆண்டவரை நம்ப பண்ண முடியாது. உலகத்துல இருக்கிற எல்லாருமே, உலகத்துல இருக்கிற அம்மா அப்பா இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உங்களை நம்பியும், நான் சொல்றேன், அவங்க நம்புறதுனால எந்த பிரயோஜனமும் உங்களுக்கு இல்ல. உங்க அம்மா அப்பாவால உங்களை படிக்க வைக்க மட்டும்தான் முடியும். உங்க அம்மா அப்பாவால உங்களுக்கு சரியான ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்க முடியவே முடியாது. ஒண்ணு மட்டும் கண்ணை மூடிட்டு யோசிச்சு பாருங்க, என்ன எல்லாருமே நம்புறாங்க. சோ ஸ்டில் ஆண்டவரை பார்த்து கத்துறவங்களை நம்புவாரா? கத்தருக்கு முன்னாடி உங்க வாழ்க்கை வந்து கரெக்டா இருக்கா? ஆண்டவர் இப்போ உங்களை நினைச்சா கூட ஒரு பின்னணி இல்லாம ஒரு குடிகாரனுடைய மகன், எங்கேயோ இருந்த ஒரு பையன், படிப்பறிவு கூட சுத்தமா ஒரு படிப்பறிவு இல்லாம வாழ்க்கையினுடைய அந்த கஷ்டத்தினுடைய அவ்வளவு கோடிய பார்த்த என்ன இந்த ஊழியக்காரனா நிப்பாட்ட முடியும் அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களை கிறிஸ்தவ லைனுக்குள்ள கொண்டு வந்து உங்களுக்கு ஆவிக்குரிய அம்மா அப்பாவை கொடுத்தது சாதாரணமான காரியத்திற்காக அல்ல. என்னையே பயன்படுத்துற ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல பிறக்க வைக்கும் போது பெரிய பெரிய நோக்கத்தோடு, பெரிய பெரிய திட்டத்தோடு, பெரிய பெரிய எண்ணத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்துல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல உன்னை கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். மகன், எல்லாரும் நம்பலாம், இயேசு நம்புவாரா, ஆண்டவர் நம்புவாரா, வேற ஒண்ணுமே உங்கள்ட்ட கேட்க விரும்பல. ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு பையனை பார்த்து, போன குடுறா, உன் போன்ல நீ தெரிய தப்புன்றன்னு கேள்வி பண்றா, போனை குடுறா அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து அவன் போனு என் கையில வர்றதுக்குள்ள அந்த போனை ஃபார்மட் பண்ணி என் கையில கொடுத்தான். Few seconds குள்ள அவ்வளவு மல்டி டேலண்ட். நான் சொல்லல, இங்க இருக்கிற நிறைய தம்பிகளுக்கு நிறைய தங்கச்சிகளுக்கு மல்டி டேலண்ட் இருக்கலாம் உன் பாவத்தை மறைக்கிறதுக்கு. ஆனா ஒன்னு மட்டும் உனக்கு நான் எச்சரிப்பா சொல்றேன், ஆண்டவர் வந்து உன் மேல வச்சிருக்கிற அன்புலயே மிகப்பெரிய அன்பு என்ன அப்படின்னா, நீ செய்த பாவத்தை யாருக்கு முன்னாடியும் கத்தர் பப்ளிசிட் பண்ணாம இன்னைக்கு வரைக்கும் உன் பாவத்தை மறைக்கிறது தான் ஆண்டவர் உன் மேல வச்ச அன்புலயே மிகப்பெரிய அன்பு. உன் பாவத்தை நீ பாவம் செய்யலன்றதுக்காக தப்பிச்சுல, நீ தப்பு பண்ணலன்றதுக்காக நீ தப்பிச்சில்ல, என்ன தெரியுமா, உன்னை யாருக்கு முன்னாடியும் காமிச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரே காரணத்திற்காக தான் நீ அத்தனை தப்பு பண்ணாலும் நீ அந்தரங்கத்தை செய்யறத கூட கத்தர் வந்து யாருக்குமே வெளிப்பாடு பண்ணி கொடுக்காம கத்தர் மறைக்கிறாரு. நீங்க யாருமே நம்புற அளவுக்கு இல்லைன்னு சொல்றேன். இங்க சிகரெட் அடிக்கிறவங்க இருக்கிறீங்க, இங்க தண்ணி அடிக்கிறவங்க இருக்கிறீங்க, இங்க விபச்சாரம் பண்றவங்க இருக்கிறீங்க, இங்க அசுத்த வாழ்க்கை வாழ்றவங்க இருக்கிறீங்க, தப்பு பண்றவங்க இருக்கிறீங்க.
ஹோமோசெக்ஸ்ல இருக்கிறவங்க இந்த இந்த ஜபத்துல இருக்கிறீங்க. ஆனா நிறைய நேரத்துல நீங்க என்ன கேக்குறீங்க தெரியுமா, நான் தப்புன்றது யாருக்கு தெரிய போகுது, யாருக்கு தெரிய போகுது, நான் அழகா மறைச்சிருவேன், நான் அழகா மறைச்சிருவேன். இல்ல மக மகா, இல்ல மகா, நீ அழகா மறைக்கிறதுனால நீ காப்பாற்றப்படல. கத்தர் உன்னை யாருக்கு முன்னாடியும் வெட்கப்படுத்த வேண்டான்ற ஒரே ஒரு காரணத்திற்காக தான் உன்னை திரும்ப திரும்ப எச்சரித்து 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 நீ அத்தனை செஞ்ச போதும் கத்தர் நிறைய பேருக்கு மறைச்சிட்டே இருக்கிறாரு. ஆனா ஒரு ஜாக்கிரதையானதை ஒண்ணு மட்டும் சொல்றேன், ரொம்ப நாள் ஆண்டவர் மறைக்க முடியாதுப்பா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, அத்தனை யூத்துக்கு முன்னாடி நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நான் ஒழுக்கமா சரியா இல்லாம இந்த இந்த இடத்துல வந்து நின்னு 10,000 பேர் இந்த இடத்துல இருந்தா கூட என் வார்த்தையை யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே கேட்க மாட்டாங்க. ஏடா நீ ஒரு காலத்துல அப்படி இருந்தவன் தானே, நீ ஒரு காலத்துல அப்படி நடந்தவன் தானே, உங்க நீங்க செய்யற தப்ப மட்டும் ஆண்டவர் யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி வெளியரங்கமா காமிச்சிட்டார் அப்படின்னா, நான் சொல்றேன் ஒரு நாய் கூட உன்னை மதிக்காது. பக்கத்துல இருக்க யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, உன் ஃப்ரெண்ட் உங்களை மதிக்க மாட்டாங்க, உன் சர்ச்சில் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா எத்தனையோ பேர் உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்த தப்ப எல்லாம் அவங்க அவங்க மறைச்சு மறைச்சு என்னைக்கோ ஒரு நாள் அந்த தப்பு வெளியே வந்த உடனே நீங்க கூட சேர்ந்து அவங்களை காலி துப்பல, சே நீ இப்படியாடா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ செஞ்சுட்டாடா வந்து உட்கார்ந்து இருக்கிற, இவ்வளோ மோசமான ஆளாடா. எத்தனையோ பேரை என் கண்ணு முன்னாடி கூட பார்த்துருக்கிறேன், கெத்தா பெரிய பெரிய நான் பார்த்துட்டு இருக்கும்போது மைக்கில் இப்படி பாடிட்டு இருந்த ஒருத்தனை வந்து அவ்வளோ ஒருத்தர் ஓடி வந்து மைக்கை பிடிங்கி, இவன்கிட்ட இந்த நாய்ட்டெல்லாம் எதுக்கடா மைக் கொடுத்தீங்க, இவெல்லாம் வாழ்க்கையே சரியில்லை, அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு லிட்டரா என் கண்ணு முன்னாடியே இறக்கி விட்டவங்கள என் கண்ணால பார்த்துருக்கிறப்பா. மனுஷன் மட்டும் நீ செய்யற தப்பை மட்டும் கண்டுபிடிச்சான்னா ஆண்டவருக்கும் மனுஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏசப்பா மன்னிக்கிறவர் மட்டும் இல்லை மறக்கிறவர். ஆனா மனுஷன் மன்னிச்சாலும் சாகிற வரைக்கும் மறக்கவே மாட்டான். ஒரு நாள் இப்படிப்பட்ட மேடையில இல்லைன்னா ஒரு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல கத்தரனை உயர்த்தணும்னு நினைச்சு கொண்டு போய் விடுக்கிற நேரத்துல நீ செஞ்ச தப்பு மட்டும் யாரோ ஒருத்தருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உங்களை மதிக்க மாட்டான்ப்பா. இன்னைக்கு நீங்க சொல்லலாம், பாஸ்டர் அவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே அவரும் ஊழியக்காரரா வந்தாரு, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணி தானே இந்த அண்ணன் உயர்த்தப்பட்டிருக்காரு, நானும் தப்பு பண்ணிட்டு ஒரு நாள் வருவேன்னு சொல்லலாம். நான் சொல்றேன், பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடித்துக் கொள்ளுகிறார்கள். எல்லா யூத் டைமே ஒரு ஒரிஜினலை கத்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த ஒரிஜினலை ஒரு மனுஷன் மிஸ் பண்ணிட்டானா அவனுக்கு டூப்ளிகேட் கண்டிப்பா ஒண்ணு கிடைக்கும். சாலமோன் பண்ணின பரிசை வந்து பொண்ணுனால உண்டாயிச்சாமா, பொண்ணுனால உண்டான பரிசை வந்து சாலமோனுடைய காலம் தாண்டும் போது அது அவங்களை விட்டு போயிருச்சு. ஆனா இன்னொரு ராஜா எழும்பி வேதம் சொல்லுது வெங்கலத்துல பரிசுகளை செய்து வச்சிருந்தானாமா. பொண்ணுக்கும் வெங்கலத்துக்கும் கலர் ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா பொண்ணு பொண்ணுதான், வெண்கலம் வெண்கலம் தான். நான் உங்களை எப்படி அழைக்கிறேன் தெரியுமா, மக எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு எல்லா தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சொல்ல பிசாசு உங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கறான்னு நினைக்கிறியா, நீ நினைக்கிற இல்ல ஒரே ஒரு டைம் ஆன ஒரு டைம் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான், அது என்னன்றதை பாத்துறணும், அது டேஸ்ட் என்னன்றதை பாத்துறணும். பார்த்துட்டேன்னா அதுக்கு மேல நான் வந்து தப்பே பண்ண மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, பிசாசை பொறுத்த அளவுல நீ 1000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா, 100,000 டைம் தப்பு பண்ண வேணாப்பா. நீ தப்பு பண்ணாத வரைக்கும் உன் அங்கீகாரம் அவனுடைய கையில போகல, ஆனா நீ ஒரு டைம் தப்பு பண்ணி அவனுடைய கையில போயிருச்சு அந்த ஒரே ஒரு டைம் பண்ற தப்பை வச்சு வாழ்நாள் முழுக்க அதை உனக்கு அடிமையாகவே மாத்திரம் தான். பிசாசுக்குள்ள நீ போகும்போது எல்லாத்தையும் நீ இழந்துருவ, உனக்கு எல்லாமே போயிரும், உன் செல்போன் உனக்கு போயிரும், உன் வருமானம் உனக்கு போயிரும். நான் சொல்லல, பிசாச பொறுத்த அளவுல இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளிடத்துல இருக்கிற வசதியை விட பிசாசனுடைய பிள்ளையனுடைய கையில தான் நிறைய வசதி இருக்கு, நிறைய பெரிய பெரிய போன் இருக்குது. ஆண்டவரை விட்டு போனோன்னு உன் போனை எடுத்துருவாரு, உன
விட்டு மட்டும் உன்னை பிரிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், நீ ஆண்டவரை விட்டு பிரிஞ்சிட்டேன்னா வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கோடி கொடுத்தாலும் உன்னால சமாதானமா வாழ முடியாதுன்னு தெரியும். சோ ஒரிஜினலை மிஸ் பண்ணிடாதப்பா. கத்தர் பைபிள் சொல்லுது, குயவன் தன்னுடைய கையில ஒரு ஒரு களிமண்ணை எடுத்து தன்னுடைய மனசுல இருக்கிற பாண்டமா கையில வணஞ்சானாமா. ஆனா அவன் வணஞ்சிட்டு இருக்கும் போது அவனுடைய கையில அந்த பாண்டம் வந்து கெட்டு போயிருச்சாமா. கெட்டு போன உடனே அந்த 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 மண்ணை தூக்கி விசிறடிச்சிட்டு இன்னொரு மண்ணை எடுத்து உருவாக்க நினைக்காம அந்த பாண்டத்தை வந்து தன்னுடைய மனதிலே இருக்கிறபடி அவனுடைய கையில வர்றபடி அவன் வணஞ்சானாமா.
நான் சொல்றேன், ஆண்டவர் உன் கையில எடுக்கும் போது, நீ ஒரிஜினாலிட்டியா இருக்கும் போது, உன்னை கொண்டு கர்த்தர் வச்சிருக்கிறது பெரிய திட்டம், பெரிய ஆசீர்வாதம். உன்னை எங்கெங்கயோ நிறுத்தி அழகு பார்க்கணும்னு நினைக்கிறார் கர்த்தர். ஆனா நீங்க ஒவ்வொரு டைம் தப்பு பண்ணும் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு கிருபையா எடுக்கப்பட்டுட்டே இருக்குது. நான் சொல்றேன், கடைசியில எல்லாத்தையும் இழந்துட்டு சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு மனுஷனா நீ வந்து கர்த்தருக்கு சமூகத்துக்கு முன்னாடி நீ நின்றாதப்பா. இப்போ உனக்கு இந்த வருத்தம் தெரியாது மகன், இப்ப இந்த வருத்தம் உனக்கு தெரியாது. ஆனா நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நிப்பாங்க, நீ பாட வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் பாடிட்டு இருப்பாரு, நீ பேச வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் பேசிட்டு இருப்பாரு. இன்னைக்கு இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நிறைய நேரத்துல உங்களுக்கு ரொம்ப விளையாட்டுத்தனமா கூட இருக்கலாம், ஆனா அன்னைக்கு ஃபீல் பண்ணா கூட இது உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. சோ ஆண்டவரை பார்த்து உடனே ஒண்ணு மட்டும், இது வரைக்கும் நீங்க நம்புற மாதிரி நான் இல்ல, ஸ்டில் இப்போ நீங்க நம்புற அளவுக்கு என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுக்குறப்பா, நீங்க என்ன நம்புங்கப்பா. எல்லாரும் என்ன நம்பினாலும் நீங்க நம்புற அளவுக்கு நான் இல்லைன்னு எனக்கு தெரியும், நீங்க என்ன நம்புங்கப்பா. 1000 ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு இந்த உலகத்துல கிடைச்சாலும், எத்தனையோ பேர் உங்க கூட இருந்தாலும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்க இழந்தீங்க அப்படின்னா இந்த உலகத்துல வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. கவனிங்க, சில நேரங்களில் நான் நினைப்பேன், ஆசீர்வதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் கூட என் வீட்டில் இருக்கிறவங்களும் நானும் நினைக்கதே இல்லை. என்னை நடத்தும் போதெல்லாம் அப்படிதான் நான் நினைப்பேன், ஆண்டவரை நான் நேசித்த விதம் சாதாரணமானது இல்லை. எப்பா அம்மா உன்ன மாதிரி எல்லா டெம்டேஷனும் எனக்கு இருக்குது இருந்திருக்கு. நீ சொல்லலாம், அன்னைக்கு இருக்கிற காலத்துல வந்து தப்புன்றதுக்கு வழியே இல்லை, இன்னைக்கு தப்புன்றதுக்கு நிறைய வழி இருக்கு. இல்லம்மா இல்லப்பா இல்லை இல்லை இல்லை, ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் வந்து அந்த வாலிப, அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்றாருல, உன் இளம் வயதின் பக்தியையும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நான் அறிஞ்சிருக்கிறேன்னு கத்தர் சொல்றாருல. சின்ன வயசுல நீங்க எவ்வளவு ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்றத மட்டும்தான் கத்தர் பாக்குறாரு. சின்ன வயசுல அவ்வளவு டெம்டேஷன்ஸ் வரும், அவ்வளவு பிரச்சனை வரும். மக இது ரொம்ப நாளெல்லாம் உனக்கு நீடிக்காது, ரொம்ப நாள், 28 27 அவ்வளவுதான்ப்பா. அதுக்கு மேல குடும்ப பாரம்ன்றது ஒண்ணு உன் தலை மேல வைக்கப்பட்டதுக்கு அப்புறம், நான் சொல்றேன், நீ 1000 தப்பு பண்ணணும்னு நினைச்சா கூட அந்த தப்ப இன்னைக்கு சந்தோஷமா செய்யற நீ அன்னைக்கு நீ சந்தோஷமா செய்யவே மாட்டப்பா. இந்த 28 27 உனக்கு பரீட்சையின் காலம். யோசேப்பை குறிச்சு வேதம் சொல்லுது, அவனுடைய வஸ்திரத்தை பிடிச்சதுக்கு அப்புறம் கூட அந்த வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடணும்னு அவன் சொன்னது வேற எதுவுமே இல்லை. எப்பா இந்த 28 எனக்கு ஒரு பரீட்சையின் காலம் இருக்குது, இந்த பரீட்சையின் காலத்தை மட்டும் நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா கர்த்தர் எனக்கு அவார்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும். அவார்டு கொடுக்கக்கூடிய காலத்துல வந்து நான் சுகமாய் குடியிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுவேன். எல்லாத்தையும் இழந்துட்டு, உங்க அபிஷேகத்தை இழந்துட்டு, உங்க ஜபத்தை இழந்துட்டு, உங்க பரிசுத்தத்தை இழந்துட்டு சக்கையா பிழிஞ்சு போட்ட ஒரு மனுஷனை மாதிரி 28 மேல 30 மேல வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல இது வரைக்கும் நடந்ததெல்லாம் போட்டோம், எல்லாமே இன்னைக்கு விளையாட்ட தெரியலாம். உன்னை நான் நேசிக்கிறதுனாலதான் சொல்றேன். பாஸ்டருக்கு வேற வேலை இல்லை, பாஸ்டர் அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அம்மா அப்படின்னா அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க அப்படிதான் பேசுவாங்க. நீ விளையாட்ட கூட நினைக்கலாம், ஆனா ஒரு நாள் நீ ஃபீல் பண்றது மாதிரி ஒரு நாள் வரும் இல்ல, எல்லாத்தையும் இழந்து இன்னைக்கு இருக்கிறவங்க உன் கூட இருக்க மாட்டாங்க, இன்னைக்கு உன்னை நடத்துறவங்க யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க, எதுவுமே இல்லாம தனி மரமா. அதான் நான் சொன்னது மாதிரி, நீ நிக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர், நீ சைன் பண்ண வேண்டிய இடத்துல இன்னொருத்தர், நீ உயர வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் நின்று, நீ கீழே ஒண்ணுமே இல்லாம பணம் இல்லாம வாழ்ந்துடலாம்ப்பா, பொருள் இல்லாம வாழ்ந்துடலாம்ப்பா, ஆனா பரிசுத்தம் இல்லாம தப்பு பண்ணிட்டேன்னு வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த வாழ்க்கை வாழ்றதுக்கு முன்னாடி உன்னை திசை திருப்புறதற்காக தான் ஏசப்பா என்ன இந்த இடத்துல கொண்டு வந்து. நான் சொல்றேன், சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, ஒரே ஒரே ஒரு நபர், அவன் வந்து பொதுவா வந்து அவன் பொண்ணுங்களை பார்க்கவே கூடாது, அவனுக்கு வந்து நசரே விரதம், அவன் அந்த பக்கமாவே போக கூடாது. ஆனா ஒரே ஒரு தப்பு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ஒரே ஒரு தப்பு அவனை எந்த எஸ்ட்ரீம் வேணாலும் கொண்டு போய் விட்டுச்சு. தரிசனத்தை இழந்தான், பார்வையை இழந்தான், ஆண்டவர் பேசுறதை எல்லாத்தையுமே. மக இன்னைக்கு சொல்லல, மக ஒரே ஒரு தப்பு, ஒரே ஒரு பாவம் உன்னை ரொம்ப தூரத்துல கொண்டு போல. நீ எங்கேயோ இருக்க வேண்டிய ஒரு ஆள் தானே, நீ எதையோ செய்ய வேண்டிய ஒரு ஆள் தானே, ஆனா அந்த அந்த ஒன்னே ஒண்ணு உன்னை எங்கேயோ கொண்டு வந்து நிறுத்திருச்சுல. நீ இப்ப ஃபர்ஸ்ட் மாதிரி யோசிக்க முடியல, நீ ஃபர்ஸ்ட் மாதிரி ஜோம் பண்ண முடியல,
ஃபர்ஸ்ட் மாதிரி பைபிளை கூட திறக்க முடியல. நீ நீ உன்னுடைய எதிர்காலம் கூட நீங்க சூனியம் ஆயிடுச்சுல. நீ படிக்கும் போது நான் அப்படி ஆவேன் இப்படி ஆவேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல. நிறைய பேர் இந்த வாழ்க்கையை காலடி எடுத்து வைக்கும் போது நான் ஒரு பெரிய சாதனை சாதிக்கணும்னு நிறைய பேர் காலடி எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஏதோ ஒன்னே ஒண்ணு ஒன்னே ஒண்ணு. கண்ணை மூடிட்டு ஒரே நிமிஷம் மட்டும் நீ யோசிச்சுப்பாரு, நீ எங்க நின்றுட்டு இருக்கனு யோசிச்சுப்பாரு. நீ எங்கேயோ நிக்க வேண்டிய ஆள், அந்த ஒரு நபருக்காக அந்த ஒரு பாவத்துக்காக எங்கேயோ நின்றுட்டு இருக்கிற. நீ எங்கேயோ போக வேண்டிய ஆள், அந்த ஒன்னே ஒன்று மட்டும் உன்னை கட்டி போட்டு உன் மைண்டை கரெக்ட் பண்ணி உன் சிந்தையை முழுக்க முழுக்க அழிச்சு உன்னை அடிமைப்படுத்தி எதுவுமே உன்னை யோசிக்க விடாம காலையிலிருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் உன்னை அது ஒன்று மட்டும்தான் வழி நடத்துது. இதே நிலைமையில நீ போயிட்டு இருந்தா, இதே நிலைமையில நீ இன்னும் 5 வருஷம் இதே டிராவல் நீ பண்ணா, நீ எங்க போய் நிப்பேன்னு மட்டும் சொல்லிட்டு உன் வாழ்க்கையை டிசைட் பண்ணிட்டு இந்த இடத்துல இருந்து போங்க. நான் வேற எதுக்காகவும் வரல, ஏசப்பாட்ட ஒண்ணு மட்டும்தான் கேட்டேன். இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுடைய கரத்தை பிடிச்சி உங்க கையில கொடுக்கற அளவுக்கு என்ன நடத்திருங்கப்பா. ஆண்டவரை அணு அணுவா ரசிச்சவன் நானு, நிமிஷ நிமிஷமா ரசிச்சவன் நானு. என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு உயர்வையும், சாப்பாட்டுக்காக கையெந்திர இந்த கை, ஒரு பொரோட்டாவை சாப்பிட்டு இன்னொரு பொரோட்டா சாப்பிட்றதுக்கு ஆசை, பணம் இல்லை ஆனா பசியினுடைய கொடுமைக்காக சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த வெயிட்டர் என் கையை பிடிச்சி ஏண்டா இப்படி தாண்டா சாப்பிடுவீங்களா அப்படின்னு திட்டி அனுப்பப்பட்டவன் நான். ஒரு கல்யாண வீட்டில் ஒரு டைம் தான் சாப்பிடணும், 4 டைம் சாப்பிட போய் பந்தி விசாரிக்கிறவங்க பார்த்து எந்திரிச்சு போங்கடா உங்க குடும்பத்து ஆட்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டவன் நான். எங்க அப்பா எனக்கு தரலப்பா 1 ரூபா, எங்க அம்மா 1 ரூபா எனக்கு தரலப்பா, ஆனா இந்த கை இன்னைக்கு லட்சத்தை பார்த்துருச்சு, இந்த கை இன்னைக்கு கோடிய பார்த்துட்டு இருக்குது. நானே சைன் போடுறேன்ப்பா பத்திரத்துக்கு, நானே சைன் போடுறேன்ப்பா. பெரிய பெரிய இடத்துல எல்லாம் ஆண்டவரை நிக்க வைக்கும் போது நான் நினைக்கிறேன், ஆண்டவரை நேசிச்சது மட்டும் ஒரு நாள் என் வாழ்க்கையில வீணா போகவே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் பாட்டம் இல்லாம உங்களால நிக்க முடியும். எனக்கு அது தெரியும் இது தெரியும், எனக்கு பேச தெரியும். பிரதர், பேச தெரிஞ்ச உடனே ஆண்டவருக்காக பயன்பட முடியாது. ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறதெல்லாம் நல்லதுதான், எனக்கு ரொம்ப பிடிக்குது, அது தெரிஞ்ச உடனே நின்ற முடியாது. நீங்க ஆண்டவரோட நெருங்கிய தொடர்பு உங்க வாழ்க்கையில இல்லை அப்படின்னா, மல்டி டேலண்ட் உங்களுக்குள்ள இருந்தாலும் நீ செல்லா காசாதான் உட்காந்துருப்ப. நீங்க பாக்குறது எல்லாமே மாயேப்பா. மக, நீ பாக்குறது எல்லாமே மாயை. மக, நீ பாக்குறது எல்லாமே மாயை. 3 மாசம்தான் அட்ராக்ஷன். நீ இன்னைக்கு இன்னைக்கு நீ யாருக்காக ஓடிட்டு இருக்கிறாயோ, யார் உன்னை ரொம்ப திருப்திப்படுத்துறாங்களோ, யாருடைய நினைப்புல நீ வாழ்றையோ, அந்த மனுஷன் உங்க கையில கிடைச்சோ இல்ல அந்த காரியம் உங்க கையில கிடைச்ச 3 மந்த்ஸ் தான். சிம்சோனை குறிச்சு அதானே வேதம் சொல்லுது. தெளிலால அவன் ரொம்ப நேச்சான் இல்ல, ஆண்டவர் ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு எச்சரிப்பு கொடுக்கறாரு, டேய் நீ படுத்திருக்கிற இடம் சரியில்லாத இடம்டா, நீ எந்திரிச்சு அப்படின்றாரு. ஆனா இவன் ஃபர்ஸ்ட் டைம் சிம்சோனே இதோ அவங்க உங்க மேல வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே பய பராக்கிரமசாலியா எந்திரிச்சான். 2வது டைம் இந்த டைம் என்ன ஏமாத்தினப்பா, இனி 2வது டைம் என்ன ஏமாத்திராதப்பான்னு அந்த லேடி சொல்றாங்க. சொன்ன உடனே அவனை அழகா அடுத்து அவன் உன்னை உன் மகாபலன் எதுல உண்டாயிருக்கு, உன்னை எதுல அடக்கலாம், என் தலைமுடியெல்லாம் சேர்த்து வச்சு கட்டிட்டனா அவ்வளவுதானா, வலட்சியமாயி மற்ற மனுஷங்களை போல அவன் உடனே செகண்ட் டைம் 2வது டைம் அவன் அந்த மாதிரியே கட்டி வச்சுட்டு கூப்பிடுறாங்க, சிம்சோனே இதோ வந்துட்டாங்க அப்படின்னா உடனே எல்லாத்தையும் பேர்த்துட்டு வர்றான். ஆனா 3வது டைம் உன் மகாபலன் எதுலப்பா உண்டாயிருக்குது, யார நேசிச்சானோ, யாருக்காக வாழ்ந்தானோ, யாருக்காக தரிசனத்தை இழந்தானோ, யாருக்காக அம்மா அப்பாவை வெறுத்தானோ, யாருக்காக சண்டை போட்டானோ, யாரை ராத்திரி பகலா நினைச்சு 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 தான் வாழ்க்கையினுடைய டைமை வேஸ்ட் பண்ணானோ, அவளே கேக்குறா உன் மகாபலன் எதுல உண்டாயிருக்குது, என் தலைமுடியெல்லாம் எடுத்துட்டேனா, நான் பலட்சியமாகி மற்ற மனுஷங்களை போல அழகா மடியில படுக்க வச்சுட்டு மொத்த தலைமுடியும் வாஷ் அவுட் பண்ணிட்டு இப்ப சொல்றா சிம்சோனே இதோ பெலிஸ்தியர் உண்மையில் வந்து விட்டாங்க. ஆனா ஒரு சோகமான வார்த்தை என்ன அப்படின்னா, அவன் சிம்சோன் முன்பு எந்திரிச்சது போலயே பயங்கரமா எந்திரிச்சானமா, ஆனா கர்த்தர் தன்னை விட்டு போனத உணரவே இல்லைப்பா. ஒரு பட்டணத்தினுடைய வாசலுடைய நிலை கதவை புடுங்கி தோல் மேல வச்சுட்டு நடந்து போன பராக்கிரமசாலி, நரிகளை பிடிச்சி வாளோடு வால் சேர்த்து வச்சு கட்டி வேளாண்மையை அழிச்சு அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலிய நின்னவன் இப்போ ஒண்ணுக்குமே பிரயோஜனமற்றவனா கை கால விலங்கு போட்டு கண்ணை புடுங்கி அவனை ஒன்னும் இல்லாம நிக்க வைக்கிறாங்க. இன்னைக்கு நீ என்ன அண்ணன் ஏத்துக்குவியோ, பாஸ்டர்னு ஏத்துக்குவீங்களோ, ஏதோ எது உங்களுக்கு பிடிக்குமோ, ஆனா உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன். எல்லாரும் மாதிரி உங்களை திட்டல, உங்களுக்கு டெம்டேஷன்ஸ் அதிகம் தான்,
உன் கையிலேயே நிறைய பாவங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான். நீ நல்லா வாழணும்னு நினைச்சா கூட இந்த சமுதாயம் நல்லா வாழ விடல எனக்கு தெரியும். ஆனா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார், உன்னை பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறார். தப்புன்றது கூட பரவாயில்லப்பா, ஆனா தப்புன்னிட்டு ஒரு ஃபீல் கூட இல்லாம உட்காந்துருக்கல. இப்ப நான் இந்த இடத்துல கண்ணை மூடி டடி ஏசப்பா அப்படின்னு கூப்பிட்டா அடுத்த நிமிஷத்துல ஏசப்பா என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ண முடியுது. உன்னால ஃபீல் பண்ண முடியுதாப்பா? இதே நிலைமை உங்க வாழ்க்கையில நீடிச்சா நீங்க எங்க போய் நிப்பீங்க? கர்த்தர் உங்களை கைவிட்டதுனுடைய அடையாளம் எது தெரியுமா? ஆண்டவர் வார்த்தை பேசும்போது உனக்குன்னு பேசும்போது உன் காதுக்குள்ள போகாதது கர்த்தர் உன்னை கைவிட்டதுக்கு சமம். நான் கை தட்டும் போது பக்கத்துல இருக்கிறவன் பார்த்து சொல்லுவான், ஏன்டா காது கிளியற மாதிரி தட்டுற, கொஞ்சம் மெதுவா தட்ட வேண்டியதானே. என் கர்த்தருக்காக தட்டுவேன்னு சொன்னேன். நான் முழங்கால நிற்கும் போது எதுக்குடா இப்படி முழங்கால நிக்கிற, எதுக்குடா இப்படி கத்துற, ஆனா எதுக்குடா இப்படி கத்துற, எதுக்குடா இப்படி கை தட்டுறன்னு கேட்ட எவனுமே இன்னைக்கு என் பிக்சர்ல இல்லைங்க. எல்லாரும் குடிகாரனா மாற்றப்பட்டாங்க, எல்லாரும் எங்கெங்கோ இருக்காங்க. ஆனா அவங்க மத்தியில இருந்து நீ சொன்னாலும் கை தட்டுவடா, நீ சொன்னாலும் கத்து வேண்டான்னு சொன்னனா இன்னைக்கு உலகத்திற்கு தெரியற அளவுக்கு கத்தரை நான் கொண்டு போயிட்டு இருக்கிறேன்.